الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Voice of Iman. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. அல்லாஹ் சுபானஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுபானஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்த அருட்கொடைகளில் இரண்டு ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு. அதில் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் நமது சேனல்ல வார வாரம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட குறிப்புகளை போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நான் உடல் அழகு சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பை தான் சொல்ல போறேன். மாசு மறுவற்ற சருமம், இதுதான் அனைவரின் விருப்பம். பொதுவாக இந்த மாதிரி இருக்கணும் தான் எல்லாமே ஆசைப்படுவாங்க. முகம் நல்லா பொலிவோடு இருக்கணும், நம்ம ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் சொல்லிட்டு இதுக்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற அதிகமாக காசு கொடுத்து க்ரீமை வாங்கி பார்லருக்கு போகிறது, வெயிலுக்கு பயந்து வெளியே செல்லாமல் ஏசிலே கிடப்பது சொல்லிட்டு அவங்க உடம்பு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெடுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுற முயற்சிகள் எல்லாம் இதை பின்பற்றுவதால் மட்டும் அந்த சரும பொலிவு வந்து நம்மளுக்கு கிடைச்சிடாது. நம் சருமம் இயற்கையாகவே பளபளப்பாக இருக்க மினுமினுக்க நம் பெருசாக எதையும் ரொம்ப செய்ய தேவையில்லை. டெய்லியும் பண்ணுற சில விஷயங்களில் கொஞ்சம் மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தாலே நல்லா சரும பொலிவு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தினமும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ஆறு விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த ஆறு விஷயங்களிலும் செய்ய வேண்டியவ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து சொல்கிறேன். அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கிங்க. முதல்ல பார்க்க போகிறது நம்ம சாப்பிட்ற உணவு. நம்ம சாப்பிட்ற உணவை பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தேவையற்ற கொழுப்பு மற்றும் அந்த இனிப்பு அதை வந்து ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடாமல் கம்மி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒயிட் சுகர் சர்க்கரை இதை வந்து சுத்தமாக விட்டுட்டு அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, தேன், வெல்லம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். நார்ச்சத்து நிறைய இருக்கிற மாதிரி உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிட்ணும். அதாவது பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் இதில் மாதிரி டெய்லியும் ஒன்று நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதால உடலில் உள்ள நச்சுக்கள், தேவையற்ற கொழுப்புகள் ஃபுல்லாக போயிடும். உங்கள் சருமம் நல்ல பொலிவாக இருக்கும். உணவு விஷயத்தில் செய்ய வேண்டியது இப்போ பார்த்தோம். செய்யக்கூடாதது என்னென்னா, ஹோட்டலில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த சாப்பாடு, ஜங்க் ஃபுட்டு, எண்ணெயில் பொரித்த நல்ல காரமான உணவு, அதிகமாக புளிப்பாக இருக்கிற உணவு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம். அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய சருமம் பொலிவிழந்து போவோம். நல்லா முதிர்ச்சியான தன்மை நம்ம சருமத்துக்கு வந்துடும். சின்ன வயசுலேயே ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரியும். அதனால இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கங்க. முதல் விஷயம் உணவு, அதை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது விஷயம் தூக்கம். இதில் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. நிறைய பேர் அழகான முகம் நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஃபேஸில் அந்த கண்ணை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ரெட்டாக பிங்கியாக இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கும் தேவை நினைக்கிறவங்க கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்குற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மாதிரி கண்ணை நம்மளுக்கு வேணும்னா முகத்துக்கும் உடலுக்கும் சீரான இரத்த ஓட்டம் அவசியம். அது இந்த தூக்கத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். தூங்கும்போது தான் தோலில் கொலாஜன் உருவாகும். இது தோலில் உள்ள இறந்த செல்களை, அதாவது டெட் செல் சொல்லுவாங்க, அதை நீக்கி புது செல்களை வந்து உருவாக்கும். இப்போ செய்யக்கூடாது பார்த்தோம். செய்யக்கூடாதவ என்னென்னா, தூக்கத்தில் அதிகமாக தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பார்க்குறது, கண் விழிச்சு அந்த மொபைல் ஃபோனை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதால என்ன ஆகும்னா, கண்களில் உள்ள ஈரப்பதம் அதை குறைஞ்சி தூக்கமாக நம்மளுக்கு சீக்கிரமாக வராது. அதோட கண்களை சுற்றி கருவளையம் வந்து முகத்தோட அழகியை அது கெடுத்துடும். அதனால் நைட் டைமில் முழிக்கிறது சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிங்க. நல்லா அழகாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறவங்க நைட் டைமில் தூங்கிறது சீக்கிரமாக தூங்குற மாதிரி பார்த்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நைட்டு லேட்டாக தூங்குற அந்த பழக்கத்தை சுத்தமாக விட்டுருங்க. நைட்டு தூங்காமல் கண்ணை முழிக்கிறதால நம்ம முகம் அழகு மட்டும் கிடையாது, நம்ம மொத்த உறுப்புகளுமே பாதிக்கப்படும். நிறைய நோய்கள் உருவாவதற்கு காரணம் நைட்டு தூக்கம் இல்லாதது தான். அதனால் சீக்கிரமாக தூங்க பழகுங்க. அடுத்து நம்ம சரும நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கு தேவையானது விட்டமின் டி. இது உணவுப் பொருட்களை இருக்கிறத விட நம்ம ஈஸியாக ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். சூரிய ஒளியில் நிறைய விட்டமின் டி இருக்குது. சருமம் நல்லா தொய்வாக வறண்டு போய் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு முக்கிய காரணம் விட்டமின் டி பற்றாக்குறை தான்.
காலை மாலை வேளைகளில் அடிக்கும் இளம் வெயிலில் விட்டமின் டி நிறைந்துள்ளது. நாம் உண்ணும் உணவில் கிடைப்பதை விட சூரிய ஒளியில்தான் அதிக அளவில் விட்டமின் டி கிடைக்கும். அதனால வாரத்துக்கு 3 நாளாவது குறைஞ்சது 15 நிமிஷம் அந்த இளம் வெயில் அதில் நிற்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இளம் வெயில்னா காலையில் 10 மணிக்கு உள்ள சாயங்காலம் 3 முதல் 4 மணிக்கு மேலே அந்த வெயிலில் 15 நிமிஷம் 1 வாரத்துக்கு 1-3 நாள் நிற்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த சூரிய ஒளியில் நம்ம செய்யக்கூடாதது என்னென்னா, சூரிய ஒளி நம்மளுக்கு தேவை, அதாவது விட்டமின் டி தேவை சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கு மேலே நல்லா அந்த வெயிலில் போகக்கூடாது. ஏன்னா நம்ம சருமம் வந்து கருத்து போயிடும், நிறைய பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் காலையில் 10 மணிக்கு மேலே வெளியே போகிறதா இருந்தால் அந்த சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் இப்போ உங்களுக்கு எல்லா கடையிலும் கிடைக்குது. அந்த சன்ஸ்கிரீன் லோஷன் வாங்கி போட்டுட்டு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. அது இல்லாமல் வெளியே போகாதீங்க. அந்த காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் வர வெயிலில் வந்து அந்த புற ஊதா கதிர்கள் சொல்லுவாங்க, அதோடய எஃபெக்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம சருமத்திற்கு அது ஆகாது. அதை வந்து நம்ம வெளியே எப்படி போய் தான் ஆகணும், போகாமல் இருக்க முடியாது வீட்டிலேயே இருந்துட்டு. அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த சன்ஸ்கிரீன் லோஷன். இதை நம்ம போட்டு போகிறதால அதோடய பாதிப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் பார்த்துக்குங்க. அப்படி இல்லாதவங்க கொடை பிடிச்சிட்டு போகலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அடுத்த விஷயம், நம்ம குடிக்கிற தண்ணீர். இதில் நம்ம செய்ய வேண்டியது 1 நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டர் தண்ணியாவது கட்டாயம் குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வெயில் காலத்தில் தண்ணீர் அதிகமாக தேவைப்பட நம்ம குடிச்சிருவோம், ஆனால் குளிர்காலம் மழைக்காலம் வரும்போது தண்ணி தாகம் நம்மளுக்கு ஏற்படாது. அப்போமோ நீங்கள் கணக்கு வச்சுட்டு 2 லிட்டராவது நம்ம எப்படியோ குடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. அதிகமாக நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தாகம் அடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி மட்டும் நம்ம குடிக்கிறதுக்கு கொஞ்சம் போராக இருக்கும். அதனால் இந்த தண்ணி சத்து அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட்லாம். தர்பூசணி, வெள்ளரிக்காய், தக்காளி, ஆரஞ்சு, திராட்சை, இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்டில் வந்து அதிகமாக தண்ணி சத்து இருக்குது. அதை அதிகமாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த விஷயத்தில் நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம், காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ அப்படி இல்லைன்னா காஃபி குடிக்கிறது. இது வந்து நம்ம பொதுவாக எல்லாரும் செய்கிற ஒரு விஷயந்தான். காலையில் எழுந்தவுடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி இல்லைன்னா டீ குடிப்போம். அதை வந்து இதுக்கு மேலே செய்யாதீங்க. இது இந்த மாதிரி காஃபி டீவில் என்ன ஆகும்னா, உடலில் உள்ள நச்சுக்களை வந்து அது வெளியேற்ற விடாத்துரும். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழித்து டீ அப்படி இல்லைன்னா காஃபி குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம் முக்கியமானது. பொதுவாக நம்ம முக அழகை கெடுக்கிறது முகப்பருக்கள். அது வந்தாலே முக அழகே நாசமாயிடும். ஒன்று வந்தால் அடுக்கடுக்காக நிறைய வரும். அந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம முகத்தில் இந்த முகப்பரு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு டிப்ஸு கூட இது சொல்லலாம். நீங்கள் வேணால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டெய்லியும் நல்ல வெதுவெதுப்பான நீர், அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சில்லுன்னும் இருக்கக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து முகத்தை வந்து ஒரு 3 தடவையாவது வாஷ் பண்ணுங்கள். ஒரு மணத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ அந்த எண்ணெய் பசை வந்து உங்கள் முகத்தில் சேராது, கண்டிப்பாக உங்களுக்கு முகப்பரு வந்து வரவே வராது. இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து, முகப்பருக்கள் அதிகமாக இருக்கும்போது இனிப்பு அந்த ஸ்வீட்டு அதெல்லாம் சாப்பிட்றத சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிங்க. அது மாதிரி சாப்பிடும்போது இன்னும் அதிக பருக்கள் வர சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. முகத்தில் நம்மளுக்கு பொதுவாக பிம்பிள்ஸ் வரும்போது என்ன பண்ணணும்னே தெரியாது. அது போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு க்ரீம் சொல்லுவாங்க. எல்லா க்ரீமும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக போயிடும். அதனால் க்ரீம் யூஸ் பண்ணுறத விட்டுட்டு அதுக்கு பதிலாக இயற்கையான ஏதாவது முகத்தில் போடுற மாதிரி பார்த்துக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு ஃபேஸ் பேக் நான் சொல்கிறேன், பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சந்தனம், முந்தானமெட்டி, கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலப்பொடி, எலுமிச்சை சாறு, இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு முகத்தில் 15 நிமிஷம் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா முகத்தை கழுவிடுங்க. வாரத்துக்கு 1 முறை இது செஞ்சாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷால்லா. முகத்தில் பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம், ஆனால் இது அதிகமாக செய்வாங்க. அடிக்கடி அந்த பருக்களை வந்து கிள்ளி கிள்ளி எடுப்பாங்க. இதனால் பருக்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக ஆகும். அதனால் கைகளால் எடுத்து எப்பவுமே கிள்ளாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை அதில் அரிப்பு மாதிரி எடுத்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இல்லைனா க்ரீன் டீ இருந்துச்சுன்னா க்ரீன் டீயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர், அது எல்லார் வீட்லேயும் இருக்கும், விலையும் கம்மி தான். அதனால் ரோஸ் வாட்டரில் கொஞ்சமாக ஒரு காட்டன் அந்த பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த ரோஸ் வாட்டரில் நினச்சிட்டு
வச்சுக்கிட்டு அந்த பருக்கள் மீது வந்து வைக்கலாம், அந்த அரிப்பு உங்களுக்கு இருக்காது. அடுத்து அந்த கூலிங் கிளாஸு இல்லைன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னா அதை அடிக்கடி தொடச்சி நீங்கள் போடுங்க. அழுக்க அதே மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம், தொடச்சி அடிக்கடி போடுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த கூலிங் கிளாஸ் அப்படின்னா கண்ணாடி, அதில் இருக்கிற தூசி கூட உங்கள் முகத்தில் பட்டு அதனாலேயும் பருக்கள் உருவாகலாம். அதனால் அதை அடிக்கடி தொடச்சி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து கடைசியாக, நம் உடல் நல்லா பொலிவாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். இந்த உடற்பயிற்சி செய்கிறதால ஆக்சிஜனோட அளவு இரத்தத்தில் அதிகரிக்கும், தோலில் உள்ள செல்களுக்கு புத்துணர்வு கிடைக்கும், மன அழுத்தம் குறையும். அதனால் ஜாக்கிங், வாக்கிங் இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். இது செய்கிறதால சருமத்தில் உள்ள அந்த துவாரம் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த துவாரங்கள் திறந்து வியர்வை, அதன் மூலமாக வியர்வை வெளியேறி இயற்கையாகவே அழகு நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப நல்ல வழி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் பண்ணுற மாதிரி, ஜாக்கிங் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ரொம்ப பெரிய எக்ஸசைஸ் பண்ணணும் கூட நீங்கள் அவசியம் இல்லை. வாக்கிங் பண்ணாலே உங்களுக்கு, டெய்லியும் நீங்கள் வாக்கிங் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதனால் நம்ம உடம்பு மட்டும் இல்லை மனசுக்கும் நிறைய பலன்கள் கிடைக்கும். அதனால் தினமும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த உடற்பயிற்சியில் நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம், உடற்பயிற்சி பண்ணால் நம்மளுக்கு முகம் அழகாகும், உடல் அழகாகும், ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லிட்டு கண்ட நேரத்தில் நம்ம பண்ணக்கூடாது. ஒன்று காலையில், அப்படி இல்லைன்னா மாலை, இந்த ரெண்டு நேரத்தில் தான் பண்ணும். நடுவுலலாம் பண்ணக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. நீங்கள் சருமம் என்றால் முகம் மட்டும் அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். அழகும் ஆரோக்கியமும் உங்கள் கைக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, இதன் மூலம் மற்றவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸ்ஸகல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.